வணக்கங்க. இன்னைக்கு நம்ம முதுகு தண்டு வலி மற்றும் கழுத்து வலி இது சம்பந்தமாக தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஹரிபரியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் மாட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த முதுகு தண்டு பிரச்சனை, கழுத்து வலி அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் விபத்துக்கு உள்ளானவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம நாள்பட பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருந்து அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு தீர்வு இல்லாமல் நம்ம இந்த முதுகு தண்டு வலி பிரச்சனை, கழுத்து பிரச்சனையே நம்ம நாளுக்கு நாள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வந்து நாம் வீட்டிலே செல்ஃபாக அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை தாங்க நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். அது என்ன பொருள்ன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அம்மா விலாக்ஸ் சேனல் ஆரம்பிச்சுங்க 1 மாதம் தான் ஆயிருக்குங்க. அதுக்குள்ளே 4000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ஒரு நன்றிங்க. இதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இன்னைக்கு முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலிக்கும் நல்ல ரெமெடியை நம்ம வீட்டிலிருந்தே தயார் பண்ணிக்கலாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓமம் தாங்க. அதாவது ஃபங்க்ஷன், தீபாவளி அந்த டைம் மட்டும்தான் இந்த ஓமத்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முறுக்கில் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதே சில பேர் என்னென்னா எள்ளு, ஓமத்துக்கு பதிலாக எள்ளு போட்டுக்கிறாங்களே. இப்போ இந்த ஓமம் எதுக்காக அப்படி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மாவு ஐட்டம் வந்து நம்மளுக்கு வாயு பிரச்சனை உருவாக்குன்றதுனால தான், அந்த அஜீரணத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஓமம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, அதனால தான் அந்த காலத்திலேயே அந்த முறுக்கு சுடும் போது அந்த முறுக்கு போட்டு நமக்கு இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கிறோம். ஆனா அது வந்து இப்ப உண்மையிலே அது 100க்கு 100 உண்மைதானுங்க. இந்த ஓமம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸ் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடணும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா முதுகு தண்டு வலிக்கு, அதாவது இடுப்பு வலிக்கு மிக முக்கிய காரணம் அந்த கேஸ் பிரச்சனையும் தாங்க. சரியாக மோஷன் போகாம நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் இது ஒரு சில பிரச்சனை தான். நிறைய பிரச்சனையா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் முதுகு தண்டு வலிக்கு இருக்குதுங்க. அதுல ஒரு சின்ன பிரச்சனை இந்த கேஸ் பிரச்சனைங்க. இப்ப நம்ம மோஷன் நார்மலா தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம மோஷன் போறது தாங்க நல்ல ஆரோக்கியத்துக்கு அறிகுறி. அந்த மாதிரி நம்ம கிளியர் மோஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம சின்ன வயசுலே இருந்தே இந்த ஓமத்தை உள்மருந்தா எடுத்துக்கு பயன்படுத்திக்கணுங்க. எப்படி அப்படின்னா டிகேஷன் டீ மாதிரி போட்டு குடிச்சுக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் ஓமம் போட்டு 2 டம்ளர் ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு நல்லா சுண்ட வச்சு அதில் நாட்டு சக்கரை கலந்து டெய்லி இரவு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மோஷன் பிரச்சனை இருக்காதுங்க. இது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகள், வாயு தொல்லை எதுவுமே இல்லாமல் நமக்கு இடுப்பு வலி ரிலீஃபாக இருக்குங்க, இடுப்பு வலியே வராதுங்க. அந்த மாதிரி எல்லாமே இது சரி பண்ணிக்கலாம். இப்போ இது உள் மருந்து மட்டும் இல்லைங்க, வெளி மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை எப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேங்க. இது உள் மருந்து மட்டும் இல்லாமல் வெளி மருந்தாகவும் பயன்படுத்துறது எப்படின்றது பார்க்கலாம். 10 கிராம் ஓமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 மில்லி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய்ண்ணெயில் நம்ம காய்ச்சிக்கலாங்க. அது உங்கள் விருப்பம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு 10 கிராமுக்கு நாங்கள் எப்படி அளந்துட்டு போகிறதுனா 1 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 1 கப்பு இந்த மாதிரி 1 கப்பில் ஊற்றிக்கோங்க. அது நீங்கள் பார்த்து முன்ன பின்ன நம்ம கூடுதலாக குறைச்சலாகவே ஊற்றிக்கலாம், தப்பு இல்லைங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயி வச்சுக்கலாங்க. இதில் நான் 1 ஸ்பூன் ஓமம், இதில் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஓமத்துக்கு இதில் 1 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க இந்த மருந்து. ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லைங்க. முதுகு தண்டு எலும்பு வந்து ஒரு எஸ் டைப்பில் இருக்கும். அது நமக்கு கழுத்தில் இருந்து இடுப்பு வரலையும் அப்படியே ஒரே கோர்வையான ஒரு நீளமான எலும்பு தாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா மஜ்ஜைன்ற ஒரு திரவம் இருக்குங்க. இந்த எலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குங்களே, அதாவது நம்ம குனியலாம், இப்படி திரும்பலாம், இந்த பக்கம் திரும்பலாம்,
குமிஞ்சு பொருளை எடுக்கலாம், மேலே பார்க்கலாம், எல்லா ஆக்டிவும் செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து அந்த மஜ்ஜை நல்லா இருக்கணும், தேய்மானம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஊட்டச்சத்து பொருட்கள் நிறைய எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூன் இந்த ஓமத்தை இதில் போட்டால் பொரிஞ்சிருங்க. பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டவுடனே ஒரு பொங்கி வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் முடிஞ்சுது. இது கூட பச்சை கற்பூரம், அதாவது நம்ம லட்டுக்கு போடக்கூடிய கற்பூரங்க இந்த அளவுக்குங்க. அதாவது ஒரு பீஸ் இருக்கும், அந்த ஒரு பீஸில் பாதி போட்டால் போதும். நல்லா பாருங்கள் ஓமம் அப்படியே பொரிஞ்சு உள்ளே போய் அடங்கிடுச்சு. அந்த மாதிரி டைமில் நம்ம இதை நுணுக்கி போட்டுருணுங்க. நல்லா எண்ணெய் காய வச்ச உடனே போடுங்க, அப்போ தான் அது பொரிஞ்சு வரும். பொரியும் போது நல்லெண்ணெய் எண்ணும் போது எப்பயுமே பொங்கி வருங்க. அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சு செஞ்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சூடு ஆறுட்டுன்னு வடிச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறான்னு நான் சொல்கிறேங்க. ஆறிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் இப்படி வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இடுப்பு வலி வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வெது வெதுன்னு எப்போவுமே எந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் வெது வெதுன்னு இருக்கிற சூடோடு அப்ளை பண்ணுங்கள். அந்த இடுப்பு வலிக்கு இப்படி ஒரு நல்ல மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அது வந்து நல்லா ரெக்கவர் ஆகுங்க. இடுப்பு வலி மட்டும் இல்லை, ஜாயிண்ட் ஜாயிண்ட் எலும்பு பெயின் எங்கே இருந்தாலும் சரி, கழுத்து வலியாக இருந்தாலும் சரி, ஷோல்டர் எது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக அருமருந்தாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உள் மருந்தாக நீங்கள் ஓமம் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. ஓமம் வாட்டர் குடிங்க, டீ போட்டு குடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் கழுத்து எக்ஸசைஸ் சிம்பிளாக நம்ம செய்வோம் இல்லைங்களா, லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன் இந்த மாதிரி கழுத்தை திருப்பி எக்ஸசைஸ் கொடுக்கணும் கழுத்துக்கு. கழுத்து எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் இடுப்புக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வரணுங்க. ப்ளஸ் யோகா செய்யுங்க, நல்லா ஒரு 20 நிமிஷம் அமைதியாக உட்காந்து செய்யுங்க. அப்படின்னும் போது நம்ம இன்னும் முழுதாக 100% சரி பண்ணிக்கலாம். இன்னொரு பொசிஷன் என்ன, ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா அந்த நம்ம தொடை பகுதியை வந்து சேரில் நல்லா பேலன்ஸாக உட்காந்து வேலை செய்யணுங்க. அதாவது நம்ம இப்போ நீங்கள் ரைட்டிங் ஒர்க்கு செய்கிறீங்க இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் இருக்குங்க. உங்களுடைய அந்த இடுப்பு ரெண்டு பாதமும் தரையை தொட்ட மாதிரி இருக்கணுங்க. உங்களுடைய முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காரணும். நீங்கள் இப்படி வளைஞ்சோ இது பண்ணியெல்லாம் உட்காந்தீங்க அப்படின்னா பெயின் வரும் கண்டிப்பாக. நாளடைவில் இப்போ வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுங்க, நாளடைவில் அது பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த கழுத்துக்கும் இடுப்புக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சேர் யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம இந்த முதுகு தண்டு வலி கழுத்து பிரச்சனையில் கழுத்து வலியிலிருந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் செய்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம தசையுடைய இறுக்கம் அதிகமானாலும் ரத்த ஓட்டம் சரியாக போகலினாலும் நமக்கு இந்த மாதிரி இடுப்பு வலி பிரச்சனை வருங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பூண்டு பால் எடுத்துக்கோங்க. இது நல்ல அருமருந்துங்க. காலையிலையும் இரவு ரெண்டு நேரமும் எடுத்துக்கலாம். ஒரு 3-4 பல் பூண்டு தட்டி போட்டு பசுமாட்டு பால் நல்லா ஒரு டம்ளர் பாலில் போட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக கொண்டு வந்து டெய்லி குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்த ஓட்டம் சீராகுங்க. ரத்த ஓட்டம் சீராகும் பொழுது நம்மளுக்கு இந்த இடுப்பு வலி ஜாயிண்ட்டுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய வலியெல்லாம் சரியாயிடுங்க. அதனால் டெய்லி காலையிலையும் நைட்டு குடிங்க. இல்லைனாலும் ரெண்டு நேரம் குடிக்க முடியலன்னா காலையிலையாவது இது எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து இந்த ஓம டீ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை முற்றிலும் சரி பண்ணிக்கலாங்க. மறக்காமல் இந்த ஆயிலை ட்ரை பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே பெயின் இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் செய்யுங்க. எக்ஸசைஸ் செஞ்சு நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஃபுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆரோக்கியமாக நம்ம இருக்கணுங்க. நல்ல ஊட்டச்சத்து உள்ள காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணுங்க. அதனால் உட்காரும் பொழுது கரெக்டான ப்ரொசீஜராக உட்கார்ந்து வேலை செஞ்சிங்கன்னா நம்ம இந்த இடுப்பு வலியிலிருந்து முற்றிலும் கழுத்து வலியிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாங்க. அதனால் இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.